அமைப்பு பால்நாள் முழுவதும் சிறப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏக்கு இலவச ஆன்லைன் வகுப்புகள் தினமும் நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல்ல நடந்துட்டு இருக்கு தினமும் காலை 4 மணிக்கு ஷார்ப்பா பப்ளிஷ் ஆயிடும் சோ வேணுங்கறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருங்க டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் இஷ்யூஸ் இருந்துனா தாராளமா நீங்க டெலிகிராம்ல சர்ச்ங்கற பட்டன்ல போய் சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல்ல சர்ச் பண்ணாலே வந்துரும் சோ அப்படியே கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கு முன்னாடி நடத்தின எல்லா வீடியோஸோட லிங்க்கும் இருக்கு அண்ட் இதுக்கு முன்னாடி 5 கிளாसेस முடிஞ்சிருக்கு சோ அதோட லிங்க்கும் இருக்கு நீங்க அத பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன கிளிக் பண்ணி பாருங்க ஓகே फ्रेंड्स நம்ம இப்ப வகுப்புக்குள்ள போலாம் போறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்காரு அதுக்கு நம்ம பதில் பார்த்திரலாம் முபாஷ் என்ன ஃப்ரெண்ட் ஒரு கமெண்ட்ஸ்ல क्वेश्चन கேட்டிருக்காங்க நமக்கு ஆன்சர் பண்ணிடுவோம் ஷட்டன் பண்ணிடுவோம் ஓகேவா ஜிகே யும் ஒரு ஒரு டாபிக்கா நீங்க போடுங்க फ्रेंड्स இப்பல இருந்தே அண்ட் थैंक यू சொல்லிருக்காங்க நம்ம ஏற்கனவே போட்டதுக்கு ஏன்னா கடைசி நேரம் ஜிகே படிக்கிறது டென்ஷனா இருக்கும் ஏன்னா நம்மளோட ஷெட்யூல் படி கடைசி நேரத்துல தான் போட்டிருக்கோம் சோ அவங்க வந்து ஒரு ஒரு டாபிக்கா செப்பரேட்டாவே போடுங்கன்னு கேட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட் நீங்க கேட்டுக்கிட்ட இனங்க அதே மாதிரி மத்தவங்க படிக்கிறதுக்கும் இனங்க எல்லாருக்குமே புரிஞ்சுக்கோங்க காலையில 4 மணிக்கு பொது தமிழ் நடந்துட்டு இருக்கு ஷெட்யூல் படி அந்த ஷெட்யூல மாறுதலே கிடையாது 30 டேஸ் பிளான்ல ஓகேவா இப்போ இன்னொரு ஷெட்யூல் ஜிகேக்கு இவங்க ரெடி பண்ணுங்கன்னு கேட்டதுனால நம்ம ரெடி பண்ண போறோம் அது வந்து நெக்ஸ்ட் வீக்ல ரெடி பண்ணி வெளியிட்டுருவோம் மாலையில 4 மணிக்கு ஓகேவா இப்ப கிளாஸ் போலாம் எல்லாருக்கும் மாலையில 4 மணிக்கு கூட ஓகேவான்னு கமெண்ட்ல கமெண்ட் சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ் நோட்ல போட்டுக்கோங்க நீங்க பாக்குறீங்க இது வந்து உங்களுக்கு டைப்பிங்ல இருக்கு உடனே நீங்க கேப்பீங்க ஏன் நீங்க எழுதலையான்னு எனக்கு இதுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சோ கை வந்து கொஞ்சம் பிராக்சர் ஆயிடுச்சு சோ கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க சோ அதனால வந்து நான் வெளியே கொடுத்து நான் டைப் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன் ஓகே நம்ம கிளாஸ் கவனிக்கலாம் 7ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் போட்டுக்கோங்க இயல் 7 எதுக்காண்டியும் நம்மளுடைய வகுப்பு நிக்க கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் அதே மாதிரி எதுக்காண்டியும் நம்மளுடைய வெற்றி நிக்க கூடாது அப்படிங்கறதுல நீங்களும் தெளிவா இருங்க எப்பயுமே சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சில நீங்க சேர்ந்துட்டீங்களா நீங்களும் ஒரு சாம்பியன்ஸ் தான் நாம எல்லாரும் ஒண்ணுதான் சரி வாங்க கிளாஸ்ல பாக்கலாம் இயல் 7 போட்டுக்கோங்க இயல் 7 விருந்தோம்பல் காலையில 4 மணிக்கெல்லாம் கிளாஸ் பப்ளிஷ் ஆயிடும் விருந்தோம்பல் போட்டீங்களா வாங்க பார்த்தலாம் பழமொழி 400 எழுதிக்கோங்க பழமொழி 400 எழுதியவர் மூன்றுரை அறையினார் மூன்றுரை அறையினார் இவர் என்ன நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் கிபி அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த பழமொழி 400 எழுதியிருக்கல அது வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக கருதப்படுது என்ன நூல்கள்ல 17 கீழ்கணக்கு நூல்களும் ஒன்றாக அடுத்து பாருங்க 400 பாடல்களை கொண்டது பழமொழி 400 அதுலயே 400 வருது பாத்தீங்களா அப்ப 400 பாடல்களை கொண்டது இதை ஏன் பழமொழி 400ன்னு நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா 400 பாடலை கொண்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பாடலோட இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெறும் அந்த பழமொழி வந்து வர்றதுனாலதான் பழமொழி 400 அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா 400 பாடல்கள் ஒவ்வொரு பாடலோட இறுதியிலையும் பழமொழி வரும் சரியா உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க தாராளமா அதுபடி மாத்திடுவோம் சரியா அடுத்து பாருங்க மரியாதையின்றி பறந்து இருக்கும் களம் காலத்தும் பாரி மடமகள் பார் மகனுக்கு நீர் உளையுள் இதுல வந்து பாரி மடமகள்ங்கிறத நான் ஏன் ஆன்சரா கொடுத்துருக்கேன்னா இது வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல ஒரு தடவை கொஸ்டின்ஸ்ல வந்திருக்குங்க சோ அதனால வந்து நம்மளுடைய டிஎன்பிசில வந்திருக்கு சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க மரியாதையின்றி பறந்து இருக்கும் காலத்தும் பாரி மடமகள் இதுதான் விடை பாரி மடமகள் பார்மகனுக்கு நீர் உளையுள் இதை வந்து மனப்படமே பண்ணிக்கோங்க எதை வேணாலும் அவங்க வந்து ஆன்சரா வந்து கொடுக்கலாம் டேஷ் போட்டு கொடுக்கலாம் அடுத்து பாருங்க மாரி மலை மாரினா என்னது மலை மணமகள் இளமகள் மணமகள் இளமகள் மூன்றுரை அறையினார் எந்த சமயத்தை சார்ந்தவர் நம்ம அவர் பிறந்த வருஷத்தை பார்த்துட்டோம் அடுத்து வந்து அவர் என்ன சமயம் சமண சமயம் எழுதிக்கோங்க சமணம் அடுத்து பாருங்க சாம்பியன்ஸ் அகாடமி 30 நாள் பிளானை ஃபாலோ பண்ணுங்க பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கோங்க புகவா உணவாக புகவா உணவாக நல்கினால் கொடுத்தால் நல்கினால் கொடுத்தால் மூன்றில் வீட்டின் முன் இடம் மூன்றில் வீட்டின் முன் இடம் வரத்திருந்த வறண்டிருந்த வரத்திருந்த வறண்டிருந்த அடுத்த பகுதி பார்ப்போமா வயலும் வாழ்வும் வயலும் வாழ்வும் போட்டுக்கோங்க ஹெட்டிங் போட்டுக்கோங்க எழுதிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டுறாதீங்க கிளாஸ எழுதிட்டே வாங்க நம்மளுக்காண்டி ஒருத்தவங்க ஷேர் பண்ணுவாங்க அப்படிலாம் எதிர்பார்க்க கூடாது நம்ம வந்து
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனை ப்ரெஸ் பண்ணாலே நம்மளுக்கு எல்லா நோட்டிபிகேஷனும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் வந்த உடனே பார்க்கணும், டெலகிராம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டெலகிராம்லேயே பார்த்துருங்க. டெய்லி காலையில் 4 மணி கிளாஸ் எப்படினாலுமே பப்ளிஷ் ஆயிடும். அடுத்து வந்து வயலும் வளமும் போட்டிங்களா, நாட்டுப்புற பாடலை நம்ம என்ன சொல்றோம், வாய்மொழி இலக்கியம். நல்லா பாருங்க, 6ஆம் வகுப்புலயும் இது வந்திருக்கு, இப்ப 7ஆம் வகுப்புலயும் வந்திருக்கு. அப்ப இது ஒரு ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்குன்னா அப்ப இது கேட்க வாய்ப்பு இருக்குல்ல, எழுதிக்கோங்க. நாட்டுப்புற பாடல் வாய்மொழி இலக்கியம், வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடல்கள்ல வந்து மலை அருவி என்னும் நூல்ல நம்ம ஜெகநாதன், அதாவது கி வா ஜெகநாதன் வந்து தொகுத்து கொடுத்திருக்காரு. நாட்டுப்புற பாடல்கள் அவர் கிடைச்ச எல்லாத்தையுமே மலை அருவி அப்படிங்கிற ஒரு நூலை போட்டு அதுல தொகுத்து வச்சிருக்காரு. அதை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம். மலையருவி எழுதிக்கோங்க, மலையருவி தொகுத்து வெளியிட்டவர் ஜெகநாதன், கி வா ஜெகநாதன். அடுத்து அந்த நூல்ல எந்த நாட்டுப்புற பாடல் வந்து அதிகமா இருந்துச்சு, தொழில்கள் குறித்தது அதிகமா இருந்துச்சு. அடுத்து மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்பது, இது ஒரு நாட்டுப்புற பாடல். இது வந்து கேட்கலாம், நம்மளுக்கு பாடப்பகுதியில கொடுத்துருக்காங்க. மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்பது நாட்டுப்புற பாடல். அடுத்து போலாம், மலை அருவி நூலின் ஆசிரியர் இப்பதான் சொன்ன கேட்கலான்னு ஜெகநாதன். அடுத்த பொருள் பார்த்தலாம், குழி அப்படின்னா என்ன சொல்லுவோம், நில அளவை பெயர். இப்ப நம்ம இடம் வாங்க போகும்போது என்ன சொல்லுவோம்னா, இத்தனை குழி இருக்கா அத்தனை குழி இருக்கா அப்படின்னு நிறைய குழி கணக்குலேயே பேசுவாங்க. வெளியே வந்து இந்த டவுன் சைடு தான் வந்து எப்படி பேசுவாங்க, சென்ட்டு ஃபிளாட்டுன்னு அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் வந்து குழி கணக்கில் வந்து கிராமங்கள்ல நம்ம பேசுவோம். அடுத்து பாருங்க, ஜான் நீட்டல் அளவை பெயர். ஜான் அப்படிங்கிறது இது நீட்டல் அளவை பெயர். அடுத்து மணி முற்றிய நெல், மணி அப்படிங்கிறது முற்றிய நெல்ல வந்து மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சும்மாடு, சும்மாடுன்னு நம்ம வந்து ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு, பானம் சுமக்கிறவங்க தலையில வச்சு அந்த ஒரு துணி வச்சிருப்பாங்க சுத்தி, அதுதான் வந்து சும்மாடுன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து மத்தவங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல, ஆனா பொருள்ல வந்திருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். பாரம் சுமப்பவர்களை தலையில் வைத்து கொள்ளும் துணி சுருள், சரியா. அடுத்து பாருங்க, சீலை புடவை, சீலைன்னா என்னது புடவை, சீலை வாங்கிக்கியா சீலை வாங்கிக்கலாம் சொல்லுவாங்க. இப்பதான் நம்ம புடவைன்னு மாத்திட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க, சீலைனா புடவை. மடை வயலுக்கு நீர் வரும் வழி, மடைனா வயலுக்கு நீர் வரும் வழி, வயல்ல வந்து மடையை திறந்து விடு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்ப வயலுக்கு நீர் வரும் வழி. கழலுதல் உதிர்தல், கழலுதல்னா உதிர்தல். அடுத்த பகுதிக்கு போவோம், விறுவிறுன்னு போயிடுவோம். திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி, திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி, எழுதிக்கோங்க பாடத்தோட தலைப்பு. எழுதிக்கிட்டீங்களா, ஃபாஸ்டா எழுதுங்க. பாண்டியர்களோட தலைநகரம் எது, மதுரை. பாண்டியர்களோட தலைநகரம் எதுவாக கருதப்பட்டுச்சு, மதுரை. அடுத்து திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி அப்படின்னு கூறியவர் யார், இந்த இதை கூறியவர் யார்னா திருஞான சம்பந்தர். ஆசிரியர் யாரு, திருஞான சம்பந்தர். அடுத்து பாண்டியர்களுடைய இரண்டாவது தலைநகரம், முதல் தலைநகரம் மதுரைன்னு சொல்லிட்டாங்க, இரண்டாவது தலைநகரம் எது, திருநெல்வேலி. இரண்டாவது தலைநகரம் எது, திருநெல்வேலி. தன் பொருளை புனல் நாடு என கூறியவர் சேக்கிலார், இது வந்து ரிப்பீட்டட்ல வந்திருக்குங்க, ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. தன் பொருளை புனல் நாடு என்று கூறியவர் சேக்கிலார். அடுத்து வேணுவனம் என்பதன் பொருள், வேணுவனம் என்பதன் பொருள் மூங்கில் காடு, மூங்கில் காடு என்ன சொல்லுவாங்க, வேணுவனம். அடுத்து பாருங்க, முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு என்ன பெயர் இருந்தது, அதனாலதான் முற்காலத்திலேயே ரெட் கலர் கொடுத்துருக்க சொல்லியிருக்கேன். முற்காலத்தில் இருந்த திருநெல்வேலிக்கு என்ன பெயர், வேணுவனம். வேணுவனத்தை என்ன சொல்லுவோம், மூங்கில் காடு, சரியா. அடுத்து பொதிகையில் ஆயினும் இமயம் ஆயினும் அரியாய் பழங்குடி என்ற பாடல் வரியின் ஆசிரியர் இளங்கோவடிகள், நல்லா கேட்டுக்கோங்க. பொதியில் ஆயினும் இமயம் ஆயினும் அரியா பழங்குடி, இதான் பாடல் வரி. இதை வந்து இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்டா இளங்கோவடிகள். பொதியில் ஆயினும் இமயம் ஆயினும் அரியா பழங்குடி, நல்லா கவனிச்சா கூட உங்களுக்கு மனசுல தங்கிடும், இளங்கோவடிகள். அடுத்து இலக்கியங்கள்ல திரிகூட மலை அப்படிங்கிறது எதை சொல்லுது, குறிப்பிடுது, குற்றால மலையை குறிப்பிடுது. இலக்கியங்கள்ல வந்து திரிகூட மலைங்கிறது எதை குறிப்பிடுது, குற்றால மலையை குறிப்பிடுது. அடுத்து பாருங்க, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும்,
இந்த பாடலோட ஆசிரியர் யாரு? திருகூடராசப்ப கவிராயர். எதுல எழுதியிருக்காரு? குற்றால குறவஞ்சியில எழுதியிருக்காரு. அதனாலதான் நான் மொத்தமாவே ரெட் கலர்ல கொடுக்க சொல்லியிருக்கேன். பாருங்க, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி. இது வந்து யார் யார் ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா திரிகூடராசப்ப கவிராயர். எழுதினது எந்த நூல் எழுதியிருக்காருன்னா குற்றால குறவஞ்சி. அடுத்து பாருங்க, தாமிரபரணி நதி. தாமிரபரணி நதி எப்படி அழைக்கப்பட்டுச்சு? முன்னாடி எப்படி அழைக்கப்பட்டுச்சு? தன் பொருணை. எப்படி அழைக்கப்பட்டுச்சு? தன் பொருணை. அடுத்து பாருங்க, திருநெல்வேலி வளம் செழிக்க பாயும் ஆறு எது? அதனாலதான் ரெண்டையுமே நான் ரெட் கலர்ல கொடுத்துருக்கேன். திருநெல்வேலி வளம் செழிக்க பாயும் ஆறு வந்து தாமிரபரணி. திருநெல்வேலி வளம் செழிக்க பாயும் ஆறு வந்து என்னது? தாமிரபரணி. அதுக்கப்புறம் பாருங்க, திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிப்பது தாமிரபரணி. அந்த திருநெல்வேலினாலே சிறப்பு வந்து தாமிரபரணி தான். அதுதான் வந்து பொருளாதாரத்திலே முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து பார்ப்போம், விறுவிறுன்னு பார்க்கலாம். ஃபாஸ்டா நோட் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் உற்பத்தியில முதலிடம் திருநெல்வேலி. எழுதிக்கோங்க, திருநெல்வேலி சிறப்பு வந்து நெல்லிக்காய். ஒரு ஹைஃபன் போட்டு போட்டுக்கோங்க, ஷார்ட்டா. அடுத்து, பழந்தமிழர்கள் பயன்படுத்திய அந்த முதுமக்கள் தாளிகள் வந்து அதிகமா உள்ள இடம் எது? ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாளிகள் கிடைத்த இடம் ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் வந்து எந்த மாவட்டத்துல இருக்கு? தூத்துக்குடியில இருக்கு. ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்துல இருக்கு? தூத்துக்குடியில இருக்கு. அடுத்து பாருங்க, கொற்கையின் பெருந்துறை முத்து. இந்த வரி வந்து எதுல இடம் பெற்றிருக்கு? அகனானூர். கொற்கையின் பெருந்துறை முத்து இந்த வரி எதுல இடம்பெற்றிருக்கு? அகனானூர். யவனர்கள் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர்கள்? கிரேக்கம் ரோமாபுரி. யவனர்கள் இருக்காங்கள, அவங்க வந்து எந்த நாட்டை சார்ந்தவங்க? கிரேக்கம் ரோமாபுரி. அடுத்து பாருங்க, திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி யுரை செல்வர் தாமே. இந்த அடியை எழுதிய ஆசிரியர் யாரு? திருஞான சம்பந்தர். திங்கள் நாள் விழா மல்குன்னு வந்தாலே திருஞான சம்பந்தர் தான். எழுதிக்கோங்க, ரிப்பீட்டர்ல வந்திருக்கு. அடுத்து பாருங்க, தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடம் எந்த துறைமுகம்? தாமிரபரணி வந்து கடலோட கலக்குது, அது வந்து எந்த துறைமுகம்? கொற்கை. எது? கொற்கை. அடுத்து, கூலம் அப்படிங்கிறது தானியம். கூலம் என்பது தானியம். இரட்டை நகரங்கள்னு எதை சொல்லுவோம்? திருநெல்வேலி பாளையங்கோட்டை. இரட்டை நகரங்கள் எதை சொல்றோம்? திருநெல்வேலி பாளையங்கோட்டை. மறந்துடாதீங்க, திருநெல்வேலி பாளையங்கோட்டை. அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாகும் இடம் எப்படி சொல்லுவோம்? அகச்சாலை. அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாகும் இடம் எப்படி சொல்லுவோம்? அகச்சாலை. அடுத்து பாருங்க, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவுடைய ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை. அடுத்து பாருங்க, தாமிரபரணி ஆற்றின் தாமிரபரணியோட ஆற்றோட மேற்கு கடற்கரையில என்ன இருக்கு? திருநெல்வேலி. மேற்கடற்கரை பகுதியில என்ன இருக்கு? திருநெல்வேலி. அடுத்து பாருங்க, பாண்டிய மன்னனின் நின்று சீர் நெடுமாறன் நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம். பாண்டிய மன்னனை வந்து எதிர்கொண்டு வரவேற்ற இடம் வந்து பாண்டியபுரம். சரியா? பாண்டியபுரம். நாயக்க மன்னர்களோட தளபதியாக விளங்கியவர் அரியநாதர். அவரோட வம்சத்துல வந்தவர் தான் யாரு? வீரராகவர். நாயக்க மன்னர்களோட தளபதியா விளங்கியவர் யாரு? அரியநாதர். அவரோட வம்சத்துல வந்தவர் தான் யாரு? வீரராகவர். அடுத்து பாருங்க, பாண்டிய மன்னனோட தேவி மங்கையக்கரசி. பாண்டிய மன்னர் தேவி யாரு? மங்கையக்கரசி. அந்த மங்கையக்கரசி மகளிர் வந்து மங்கையக்கரசியை வந்து எங்க வரவேற்றாங்க? திருமங்கை நகர். பாண்டியரை வந்து பாண்டியபுரத்துல, மங்கையக்கரசியை வந்து திருமங்கை நகர்ல வரவேற்றாங்க. ரெண்டுலன்னா அந்த பெயரோட பாதி வந்திருக்கு பாருங்க, மங்கை மங்கை பாண்டி பாண்டியர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வீரராகவரோட மனைவி பெயர் என்ன? மீனாட்சி அம்மையார். வீரராகவரோட மனைவி பெயர் என்ன? மீனாட்சி அம்மையார். அடுத்து பாருங்க, நாயக்க மன்னரோட தளபதி அரியநாதர். இப்பதான் நம்ம படிச்சோம், நாயக்க மன்னரோட தளபதி யாரு? அரியநாதர். சரி, அடுத்து பாருங்க, அரியநாதரோட வழித்தொன்றதா வீரராகவர், நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி அகத்தியர் வந்து எந்த மலையில வாழ்ந்தார்? பொதிகை மலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அகத்தியர் வாழ்ந்த மலை. ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ல வந்திருக்கு, பொதிகை மலை. சரியா? ஜிஎப்போ கால்டுவெல் அப்புறம் வீரமாமுனிவர், இந்த மூணு பேருமே வந்து எதிர்த்தது, அதாவது ஈர்த்தது. சாரி, இது எதிர்த்ததுன்னு வந்திருக்கு, ஈர்த்தது. அந்த இடத்துல ஈர்த்ததுன்னு போட்டுக்கோங்க. சரியா? ஈர்த்தது தமிழ். ஜி போப்ப அப்புறம் வந்து கால்டுவெல வீரமாமுனிவர், இவங்க மூணு பேருமே ஈர்த்தது எது? சரியா? பிரிண்டிங் மிஸ்டேக். ஈர்த்தது தமிழ். சரியா? அடுத்து பாருங்க, கமர்ஷியல கூட நான் கொடுத்துடுறேன் அந்த க்வெஸ்சனுக்கு. ஈர்த்தது மாத்திக்கோங்க.
தமிழின் பால் ஈர்த்த பெருமை எந்த நகரை சாரும்? எந்த நகர்ல வந்து தமிழின் பால் ஈர்த்த பெருமை சாரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி சீமை, திருநெல்வேலி சீமை. அடுத்து பாருங்க, மாரோ கத்து நப்பசலையார், திரிகூடராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருவர். நல்லா கவனிங்க, திரும்ப சொல்றேன். மாரோ கத்து நப்பசலையார், திரிகூடராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருவர். இவங்க எல்லாருமே பிறந்த இடம் திருநெல்வேலி சீமை, சரியா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, காட்டும் போது கடகடன்னு எழுதிருங்க, சரியா? திருநெல்வேலி சீமை உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிருங்க. திருநெல்வேலி சீமையும் கருவிகளும், தலைப்பு போட்டுக்கோங்க, சீமையும் கருவிகள். அடுத்து பாருங்க, மணியாச்சியில இருந்து 7 மைல், மணியாச்சி உங்களுக்கு தெரியும்ல, ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் மணியாச்சிய. மணியாச்சி அப்படிங்கறதுல இருந்து 7 மைல் தூரத்துல எது இருக்கான்? தாமிரபரணியோட நதி இருக்கு, சித்தர்கள் இருந்த இடமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா சீவலப்பேரி. படம் பேர் கூட நம்மளுக்கு வந்திருக்கு, சீவலப்பேரி. அந்த ஊர் பேர் வச்சிருப்பாங்க, அந்த படமும் பார்த்துருப்போம் நம்ம, நெப்போலியன் நடிச்சது அது. சீவலப்பேரி என்கிற முக்கூடல், அது என்ன சொல்லுவாங்க, முக்கூடல், சரியா? அடுத்து பாருங்க, தேசிக விநாயகம் அவர்கள் தமிழை ஆர்வத்தோடு கற்ற இடம் எது? அதாவது நம்ம கவிமணி தேசிய விநாயகர்ல இருந்து ஆர்வத்தோட தமிழை கற்ற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலியில தான். அடுத்து, வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றிய பாடல்களை பாடியவர் யார்? கடிகை முத்து புலவர். யாரு? கடிகை முத்து புலவர். எழுதிக்கோங்க கடகடன்னு, வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜா, கடிகை முத்து புலவர், இவருடைய பாட்டு ஷார்ட்டா. அடுத்து, பலப்பட்டட்டை சொக்கநாத புலவர் நெல்லையப்பர் கோவில்ல எழுந்தருளிய தெய்வத்தை தரிசனம் செய்தவர் யார்? அதாவது அந்த கோயில்ல வந்து எந்த தெய்வத்தை தரிசனம் செஞ்சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப காந்திமதி தாய் அப்படிங்கிற தெய்வத்தை தான் வந்து தரிசனம் செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலோ கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அதை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். கண்டிப்பா டைம் இருந்தா கண்டிப்பா ரெடி பண்ணி கொடுப்போம், நீங்க எதா இருந்தாலும் தாராளமா கேட்கலாம். திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்துல 18வது மைல்ல ஆற்றுக்கு வடக்கே வடக்கரையில் எந்த ஊர் இருக்கு? ஸ்ரீ வைகுண்டம். எந்த ஊர் இருக்கு? ஸ்ரீ வைகுண்டம், 18வது மைலுக்கு அடுத்து, சரியா? திருநெல்வேலி திருச்செந்தூருக்கு போற இடையில அதுதான் கொடுத்துருக்காங்க, போகிற மார்க்கத்துல, வழியில. அடுத்து பாருங்க, ஸ்ரீ வைகுண்டத்து பெருமானை பற்றிய பாடிய, அதாவது பெருமானை பற்றி பாடல் பாடியவர் யார்? பிள்ளை பெருமான். ஸ்ரீ வைகுண்டத்தில் பெருமானை பற்றி பாடல் பாடியவர் பிள்ளை பெருமான், பிள்ளை பெருமாள். அடுத்து பாருங்க, சுமார் 300 வருடங்களுக்கு முன்னாடி மதுரை பக்கத்துல திருநெல்வேலிக்கு வந்தாரு, யாரு வந்தாரு 300 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டுங்க. இதெல்லாம் வந்து அந்த பாட பகுதியில வருது. பலப்பட்டடை சொக்கநாத புலவர், பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அதுக்கப்புறம் திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதர், எழுதிக்கோங்க, திருப்புகழ் அருணகிரிநாதர், திருப்புகழ் அருணகிரிநாதர். அடுத்து, காவடி சிந்து, எழுதிக்கோங்க, காவடி சிந்து அண்ணாமலையார். காவடி சிந்து பாடியது யாரு? அண்ணாமலையார். அடுத்து, சங்கரன் கோவிலுக்கு வடக்கே எது உள்ளது, எந்த தலம் இருக்கு? கருவை நல்லூர். சங்கரன் கோயிலுக்கு வடக்கே இருந்து எந்த தலம் இருக்கு? கருவை நல்லூர். அடுத்து பாருங்க, நம்மாழ்வார் தமது ஈடுபாட்டை எந்த நூல்ல வெளியிட்டார்? அதாவது திருவாய்மொழி 1000 தமிழ் பாட்டை உள்ளடக்கியது. எழுதிக்கோங்க, நம்மாழ்வார் வெளியிட்டது திருவாய்மொழி. திருவாய்மொழி 1000 இருக்கு, தமிழ் பாட்டை வந்து மட்டும்தான் உள்ளடக்கி இருக்கு, சரியா? 1000 பாட்டு. அடுத்து பாருங்க, காயல்பட்டினத்தில் 250 வருடங்களுக்கு, 250 ஷார்ட்டா போட்டுக்கோங்க, 250 வருடத்துக்கு முன்னாடி இருந்த வணிகரோட பெயர் என்ன? சீதகாதி. காயல்பட்டினத்துல 250 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வணிகரோட பெயர் என்ன? சீதகாதி, சரியா? அடுத்து பாருங்க, நுண் துளி தூங்கும் குற்றாலம், இந்த வரியோட ஆசிரியர் யாரு? திருஞான சம்பந்தர். இது ரிப்பீட்டட் எழுதிக்கோங்க, நுண் துளி தூங்கும் குற்றாலம், திருஞான சம்பந்தர். அடுத்து, குற்றால குறவஞ்சியோட ஆசிரியர் திரிகூடராசப்ப கவிராயர். குற்றால குறவஞ்சியோட ஆசிரியர் யாரு? திரிகூடராசப்ப கவிராயர். அடுத்து பாருங்க, உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். இந்த அடியை எழுதியவர் மாணிக்க வாசகர். வேண்டேன் 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 ஷார்ட்டா வேண்டேன் அப்படின்னு வந்துச்சுன்னா மாணிக்க வாசகர், சரியா? அடுத்து, பூமாது இருந்தேன்,
புவி மாதிரி இருந்தேன் பாருங்க இருந்தேன் இருந்தேன் யார் ஆசிரியர் நமச்சிவாய புலவர் எழுதிக்கோங்க நமச்சிவாய புலவர் அடுத்து பாருங்க கருமை நல்லூர் இதோட வேறு பேர் என்ன அப்படிங்க கேட்டிருக்காங்க கரிவலம் வந்த நல்லூர் கரிவலம் வந்த நல்லூர் அடுத்து பாருங்க டி கே சி என அழைக்கப்படுபவர் யார் டி கே சிதம்பரநாதர் டி கே சிதம்பரநாதர் அதே மாதிரி சிதம்பரநாதரோட வீட்டில் வந்து ஒரு இலக்கிய கூடம் நடந்துச்சு அதுல வந்து அந்த இலக்கிய கூடத்துக்கு வந்து என்ன பேரு வட்ட தொட்டி இப்ப நம்மளாம் வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து படிக்கும் போது இலக்கிய மன்றம்லாம் நடத்துவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து வீட்லயே வந்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு இலக்கிய கூடம் நடத்தியிருக்காரு அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காரு வட்ட தொட்டி அடுத்து சிதம்பரநாதர் சிதம்பரநாதர் எப்படி வந்து சிறப்பிக்கப்பட்டார் ரசிகமணி எப்படி சிறப்பிக்கப்பட்டார் ரசிகமணி அவரை வந்து எப்படிலாம் புகழ்ந்தாங்கன்னு பார்த்துலாமா இது பி கேன்னு போட்டிருக்கு பிரிண்டிங் மிஸ்டேக் டி கே டி கே சி சரியா டி கேங்க சரியா போட்டுக்கோங்க டி கே சிதம்பரநாதர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் கடித இலக்கியத்தின் முன்னோடி அப்ப கேட்கலாம் கடித இலக்கியத்தின் முன்னோடி டி கே சிதம்பரநாதர் அடுத்து தமிழ் இசை காவலர் யாரு தமிழ் இசை காவலர் வளர்த்தமிழ் ஆர்வலர் யாரு வளர்த்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் குற்றால முனிவர் எழுதிக்கோங்க கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழ் இசை காவலர் வளர்த்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் 4 மணிக்கு நம்ம உட்கார பெருசு இல்ல முழுசா வகுப்பை கவனிச்சு நோட்டு ஃபுல்லா நிரப்பி வச்சு நம்ம படிக்கணும் அதுதான் முக்கியம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வாட்டி வேலை வாங்கணுங்கிறத நீங்க நினைச்சிருங்க சாம்பியன்ஸ் அகாடமி சேர்ந்தாலே நீங்க ஜெயிச்சதுதான் ஏன்னா நடத்துறவங்க எல்லாருமே ஜெயிச்சு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க தான் ஸோ பாருங்க அடுத்து பாருங்க அணி இது வந்து முக்கியமானது மட்டும் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இலக்கணம் உங்களுக்கு தனியா ஷார்ட்கட் ரெடி ஆயிட்டு இருக்கு அது சீக்கிரமாவே நம்ம வெளியிட்டுருவோம் அணி பொன் மழை பொழிந்தது போல இது வந்து என்ன அணி இழிபொருள் ஓமை அணி எழுதிக்கோங்க இழிபொருள் ஓமை அணி பொன்மழை பொழிந்தது போல அடுத்து பாருங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல ஓமை அணி எழுதிக்கோங்க ஓமை அணி அடுத்து அப்படி பார்த்து கடகடன்னு எழுதிங்க மயில் போல ஆடினால் ஓமை அணி மயில் போல ஆடினால் ஓமை அணி தொட்டனை தூரும் மணற்கேணி எழுதிக்கோங்க எடுத்துக்காட்டு ஓமை அணி எடுத்துக்காட்டு ஓமயணி எத்தனை நிறுத்தி சொல்ற நீ எழுதணுங்கிற காண்டி வேற ஒண்ணும் இல்ல அடுத்து 7-8 போட்டுக்கோங்க 7-7 முடிஞ்சிச்சு 7-8 புதுமை விளக்கு சரியா புதுமை விளக்கு பாத்துடலாமா கடகடன் பாத்திரலாம் 4000 திவ்ய பிரபந்தத்தில் பொகையாழ்வார் எத்தனையாவது திருவந்தாதியை பாடினார் இதுல வந்து திருவந்தாதியை பத்தி தான் அதிகமா வரும் அதனால பாத்துருங்க 4000 திவ்ய பிரபந்தத்துல பொய்கை ஆழ்வார் வந்து எந்த திருவந்தாதிய பாடியிருக்காரு முதல் திருவந்தாதிய பாடியிருக்காரு எத்தனை பாடியிருக்காரு முதல் திருவந்தாதி அப்ப முதல் திருவந்தாதி பாடியது யாருன்னு கேட்டாலே பொய்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் எத்தனையாவது திருவந்தாதியை பாடிக்காருன்னு கேட்டா முதல் திருவந்தாதி சரியா அடுத்து பொய்கை ஆழ்வார் ஊர் என்ன திருவேகா திருவேகா அடுத்து பாருங்க வையம் தகழியா வளர்க்கடல் கதிரோன் விளக்காக இதுதான் அவர் பாடல் வரி பொய்கை ஆழ்வார் வையம் தகழியா அப்படின்னு சொன்னாலே அது கூறியது பொய்கை ஆழ்வார் போட்டுக்கோங்க ஷார்ட்டா அடுத்து வையம்னா உலகம் இடர் ஆலினா துன்பக்கடல் சொல்மலை அப்படின்னா பாமாலை அடுத்து சுடர் ஆலியன் ஆலியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் சுடர் ஆலியானா சுடர் ஆலியானா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் வெய்ய அப்படிங்கிறது வெப்ப கதிர் வீசும் வெப்ப கதிர் வீசும் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருக சித்தை அப்படிங்கிற பாடலை எழுதியவர் பூதத்தாழ்வார் எந்த ஆழ்வார் பூதத்தாழ்வார் எழுதிக்கோங்க அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக கூறியது பூதத்தாழ்வார் அடுத்து லைட்டா பிரிண்டிங் மிஸ்டேக் 1-2 தான் இருக்கு சரியா சொல்றதையும் கவனிச்சு நீங்க எழுதிக்கோங்க பூதத்தாழ்வார் எங்க பிறந்தாரு மாமல்லபுரம் பூதத்தாழ்வார் எங்க பிறந்திருக்காரு மாமல்லபுரம் பூதத்தாழ்வார் வந்து திவ்ய பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தம் இருக்குல்ல 4000 இருக்குல்ல அதுல எத்தனையாவது பாடலை பாடியிருக்காரு எத்தனையாவது திருவந்தாதி 2வது திருவந்தாதி முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார்
ரெண்டாவது திருவந்தாதி பூதத்தாழ்வார், கியாவோ வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அப்ப பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் எழுதுனத பாத்துட்டோம். அடுத்து பார்ப்போம் அந்தாதினா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அந்தாதி இருந்தாதிங்கிறீங்களே, அந்தாதினா என்ன நீங்க கேட்பீங்க, அதுதான் அதையும் கொடுத்துருக்கேன். ஒரு பாடலோட இறுதியில எழுத்து வந்து அசை சொல்லும், அடுத்து வரும்போது பாடலுக்கு முதலாக வரும். அதாவது பாடலோட இறுதியில வரக்கூடிய சொல் அடுத்த பாடலுக்கு முதலாவதா வரும், அதுதான் அந்தாதி. அப்படி இருந்துச்சுன்னா தான் அந்தாதி. சரியா, பிரிண்டிங் மிஸ்டேக் இருந்தா அதை பத்தி நீங்க கவலைப்படாம, உங்களுக்கு தேவை ஒன் வேர்ட், நம்மளுக்கு தேவை மார்க், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கப்பு முக்கியம். அடுத்து திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். சரியா, 12 ஆழ்வார்கள் தான் திருமாலை போற்றி பாடியவர்கள். 4000 திவ்யா பிரபந்தத்தை தொகுத்தது யாரு, இது எல்லாத்தையும் தொகுத்து நம்மளை கொடுத்துருக்காங்களா, அவர் யாருன்னா நாதமுனி. அவர் யாரு, நாதமுனி. இந்த 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது முழுவதுமே 12 ஆழ்வார்களால் எழுதப்பட்டது, பாடப்பட்டது, இயற்றப்பட்டது, இதெல்லாம் வச்சுக்கோங்க. சரியா, 12 ஆழ்வார்கள் சேர்ந்துதான் அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை உருவாக்கியிருக்காங்க. தொகுத்து நம்மளுக்கு கொடுத்தது நாதமுனி. சரியா, அடுத்து பாருங்க. இப்ப நம்ம முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யார் யார் வர்றாங்கன்னா, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். ஏன்னா முதல்ல உள்ள அந்தாதி பொய்கை ஆழ்வார், ரெண்டாவது உள்ளது பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவங்க எல்லாருமே முதல் ஆழ்வார்கள்ல வந்துடுறாங்க. அடுத்து பாருங்க, பொருள் தகலி அப்படிங்கிறது அகல் விளக்கு, ஞானம் அறிவு, நாரணன் திருமால். அடுத்த பகுதி பார்ப்போம், அறம் என்னும் கதிர் போட்டுக்கோங்க. பாடத்தோட தலைப்பு அறம் என்னும் கதிர். கவனிக்கிறவங்க நல்லா கவனிங்க, நான் கவனிச்சே எழுதிருவேன்னா கவனிச்சாலே போதும், அப்படியே ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கலாம். அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர், அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர். ஆசிரியர் யாரு, முனைப்பாடியார். யாரு, முனைப்பாடியார். இதுல ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாங்க, இவர் ஊரை பேரை, இவங்க ஊர் பேரை ஈஸியாவே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஊர் பேரு திருமுனைப்பாடி, இவர் பேரு முனைப்பாடியார். அப்ப இந்த பாடலோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, பாடல் அடிய அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர், அன்பு நீரை பாய்ச்சி அறக்கதிர். நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க, அன்புங்கிற நீரை பாய்ச்சி கதிர் வந்து நம்ம எடுப்போம்ல, அதைத்தான் அவங்க சொல்றாங்க. இப்ப சொல்லியது முனைப்பாடியார், பிறந்த ஊர் திருமுனைப்பாடி. ஓகே, அடுத்து போலாம். சமயம், இவரோட சமயம் பார்த்தோம்னா சமண சமயங்க, சமண சமயம். அடுத்து பாருங்க, அறநெறிச்சாரம் அப்படிங்கிற பாடலோட ஆசிரியர் தான் முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் பாடலின் ஆசிரியர் முனைப்பாடியார், ஷார்ட்டா போட்டுக்கோங்க முனைப்பாடியார். இவர் அந்த அறநெறிச்சாரத்துல எத்தனை எண்ணிக்கை இருக்கு, பாடல் எண்ணிக்கை 225, 225. வித்து என்பதன் பொருள் விதை, ஈன என்பதன் பொருள் பெற, கலை என்பது வேண்டாத செடி. இந்த கலைங்கிற வார்த்தை நிறைய இடத்துல யூஸ் பண்றோம், உங்களுக்கு தெரிந்த மாதிரி சொல்லணும்னா நம்ம கமலஹாசன் படத்துல கூட அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி என் காலு கீழே விழுந்த பலந்த கலையவே நான் வந்து புடுங்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அது ஒரு நல்ல படம், அதை நான் வந்து சொல்றேன், படத்துக்கு போயிடுவீங்க. அடுத்து பார்ப்போம், நிலன் அப்படிங்கிறது நிலம். அடுத்து வந்து வன் சொல் அப்படிங்கிறது கடுஞ்சொல். அடுத்து பாருங்க, அடுத்த பாடம் பாருங்க, ஒப்புரவு நெறி. வறுமையை பிணி, வறுமையை பிணி என்றும், செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது எது, இது மரபு, கூறுவது இது மரபு. அடுத்து பாருங்க, அறநெறியில் பொருளேட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதுதான் என்னது, ஒப்புரவு நெறி. ஒப்புரவு நெறினா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். அறநெறியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதுதான் ஒப்புரவு நெறி. சரியா, அடுத்து பாருங்க, உலகம் உண்ண உண், ரொம்ப ரிப்பீட்டடா கேட்டதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. உலகம் உண்ண உண் வரிகள் எழுதுனது யாருன்னா பாரதிதாசன். உலகம் உண்ண உண். அடுத்து பாருங்க, செல்வத்து பயணம், ஒப்புரவு வாழ்க்கை. செல்வத்து பயணங்கிறது ஒப்புரவு வாழ்க்கைன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, மக்கள் பணியே இறைப்பணி, எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர். மக்கள் பறையே இறைப்பணி அப்படின்னு நினைச்சு வாழ்நாள் முழுவதுமே தொண்டு செஞ்சவர் யாரு, தவ திரு குன்றக்குடி அடிகளார். ஞாபகம் வச்சுக்கோங்க, தவ திரு குன்றக்குடி அடிகளார். எழுதிட்டீங்களா, தவ திரு குன்றக்குடி அடிகளார். எனக்கு உடம்பு முடியல, இருந்தாலும் கிளாஸ் விட்டக்கூடாதுன்னு உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து நாங்க 7 பேருமே சேர்ந்துதான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். பாருங்க, கவனமா படிங்க. செல்வத்து பயனே ஈதல்,
பலவே. இது இதுல வந்து அந்த செல்வத்து பயனை ஈதல்ங்கிறது நிறைய இடத்துல கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ஸ்ல. சோ அதனாலதான் அதை மட்டும் நான் உங்களுக்கு ரெட் கலர்ல கொடுத்துருக்கேன். புறநானூறு எதுல இடம்பெற்றிருக்கு? புறநானூறு. செல்வத்து பயனை ஈதல் துய்ப்பம் அப்படின்னு வந்தாலே புறநானூறு. அடுத்து பாருங்க, குன்றக்குடி அடிகளாரை பத்தி தானே பார்த்துட்டு இருக்கோம், அவர் எழுதிய நூல்களையும் பார்த்துடலாமா? நாயன்மார் அடிச்சுவட்டில், குரட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள். நாயன்மார் அடிச்சுவட்டில், குரட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள். அடுத்து பாருங்க, செல்வத்தின் பயன் அப்படிங்கிறது ஒப்புரவு. செல்வத்தின் பயன் என்னது? ஒப்புரவு வாழ்வு இருக்குன்னு சொல்லிட்டேன். குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள் என்னென்னு பார்த்துடலாமா? அருளோசை, அரிக அறிவியல். அருளோசை, அரிக அறிவியல். ஓகே, அடுத்து பாருங்க, ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் வாழும் அந்த நெறி தான் பொது உடைமை. ஒருத்தவங்க வந்து எல்லாத்துக்காண்டியும், எல்லாரும் ஒருவருக்காண்டியும். இப்ப நிறைய படங்கள்ல வந்து ஹீரோஸ் காண்டி மக்கள் எல்லாம் அப்படியே வந்து ஒரு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு முடியாம இருந்தாருன்னா மக்கள் எல்லாமே வந்து கவலைப்பட்டு அழுவாங்க. ஸோ அப்ப வந்து ஒருத்தருக்காண்டி எல்லாரும் கவலைப்படுறதும், எல்லாருக்காண்டி ஒருத்தர் வாழ்றதும் நல்ல என்ன நெறின்னு சொல்லுவோம், பொது உடைமை. இந்த பொது உடைமை நெறி வந்து நல்ல நெறி தான், சரியா? அடுத்து பாருங்க, உண்மை ஒளி. உண்மை ஒளி நாங்க கொடுத்துருக்கோம். ஜென் துறவிகள் எந்த நாட்டில் வாழ்ந்தார்? சீனா, ஜப்பான். சீனா, ஜப்பான். இது வந்து முக்கியமா நிறைய இடங்கள்ல கேட்டிருக்காங்க, எழுதிக்கோங்க. ஜென் துறவிகள் அப்படின்னாலே வாழ்ந்த இடம் சீனா, ஜப்பான். ஜென் அப்படிங்கிறதுக்கு ஜப்பானிய மொழியில என்ன பொருள்? தியானம் செய். ஜென் அப்படிங்கிறதுக்கு ஜப்பானிய மொழியில என்ன பொருள்? தியானம் செய். அடுத்து பாருங்க, அணி. அடுத்து என்னது? அணி. உண்மை ஒளியில வந்து முக்கியமா அது ரெண்டு தாங்க இருந்துச்சு. அணியில வந்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக. வையம் தகலியா, இது வந்து சொல்லும் போதே தெரியுது இது உருவகாணி, சரியா? வையம் தகலியா அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியுது இந்த உருவகாணி. அது முழுசுமே வாசிச்சு பார்த்தீங்களேன் நல்ல உருவகாணி புரிஞ்சிடும் உங்களுக்கு. இலக்கணத்துக்கு ஷார்ட்கட்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ ரெடி ஆனால் நம்ம வெளியிட்டுருவோம். இருந்தாலும் பாடப்பகுதியில முழுவதுமா கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கவர் பண்ணி அதுல பாயிண்ட்ஸ் அப்படியே கொடுத்துட்டு இருக்கேன், எழுதிக்கோங்க. வையம் தகலியா, உருவகாணி. அடுத்து பாருங்க, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் சொல்லும் போதே தெரியுதா? ஏகதேச உருவகாணி, ஏகதேச உருவகாணி. அடுத்து இயல் ஒன்பது வந்துட்டோம். எல்லாம் பிரிஸ்கா இருங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு ஒரு சொடக்கு போட்டுக்கோங்க, ரெண்டு சொடக்கு அப்படி போட்டுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து மூளை கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும். தண்ணி குடிச்சுக்கோங்க. குடிச்சிட்டிங்களா? தண்ணி குடிச்சுக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன் நீங்க வந்து அரை மணி நேரத்துக்கு ஒருக்க தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். குடிச்சாதான் மூளை ஃப்ரெஷ் ஆகி ஃப்ரெஷ் ஆகி கவனிப்போம், சரியா? இயல் ஒன்பது மழை பொழிவு. இயல் ஒன்பது எழுதிக்கோங்க, மழை பொழிவு பார்க்க போறோம். கண்ணதாசன், கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன? முத்தையா. இது கேட்டிருக்காங்க, ரொம்ப தடவை கேட்டிருக்காங்க. கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன? முத்தையா. இவரோட சிறப்பு பெயர் என்ன? கவியரசு. நம்ம எப்படி இவரை சொல்லுவோம்? கவியரசு கண்ணதாசன், சரியா? அடுத்து பாருங்க, கிழமைக்கு போதில் என்ன போட்டி? ஆயிரம் போட்டி. இந்த மாதிரி டேஷ் கொடுத்தும் கேக்குறாங்க. எத்தனை வீண் கனவு தினம் ஆசிரியர் கண்ணதாசன். அவர் சொல்லுவாரு, ஒவ்வொரு நேரத்துக்குமே, ஒவ்வொரு நாளுக்கும், ஒவ்வொரு நிமிடக்குமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய கனவு காணுவோமா? அதைத்தான் வந்து இந்த பாட்டுல சொல்லியிருப்பாரு. அப்படிதான் என் புரிஞ்சிச்சு. ஸோ அதனால நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படியா இருந்தாலும் இவர் வந்து பாடல்கள் அந்த கவிதைகள் எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். கண்ணதாசன், சரியா? கனவு தினம் தினம், எத்தனை வீண் கனவு தினம் தினம் எழுதிக்கோங்க. எத்தனை வீண் கனவு தினம் தினம்னா கூறியவர் ஆசிரியர் கண்ணதாசன். அடுத்து, இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய அறிவுரைகளையும் கூறும் கண்ணதாசன் எழுதிய நூல் எது? இயேசு காவியம். அப்ப சிம்பிளா எழுதிக்கோங்க, இயேசு காவியம் கண்ணதாசன். இயேசு காவியம் எழுதியது கண்ணதாசன். அந்த இயேசு காவியத்துல என்னென்ன இருக்கும்னா, அவரோட வாழ்க்கை வரலாற்றையும், இயேசுவோட வாழ்க்கை வரலாற்றையும், அவங்களுடைய அறிவுரைகளையும் அதுல வந்து அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு லென்த்தியா கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க, சாந்த குணம் உடையவர்கள் உலகம் முழுவதுமே இருக்கணும். இருந்தா அது வந்து எப்படி இருக்கும்? உலகம் வந்து முழுமை பெறும். சாந்த குணம் உடையவர்களால் மட்டும்தான் உலகம் வந்து என்ன பண்ணுவோம்? முழுமை பெறும். அதை வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், சாந்த குணம் உடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர். நம்ம அமைதியா பொறுமையா இருந்தோம்னா நம்ம கையில உலகம் வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க, சொல்லியிருக்காங்க, சரியா? அடுத்து பாருங்க,
மனித வாழ்க்கையில எது தேவைப்படுது? அறம் ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம வாழ்க்கையிலேயே அறம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து எதையுமே சாதிக்க முடியும். அதே மாதிரி கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கொஞ்சோன்னு நம்மளுக்கு இது தைரியமும் வேணும், சரியா? உதவி பண்ற பண்புகளும் நீங்க வளர்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, சாந்தம் அப்படிங்கிறது அமைதி, மகத்துவம் சிறப்பு, பேதங்கள் வேறுபாடுகள், தாரணி உலகம், தத்துவம் உண்மை, இரக்கம் கருணை. ஒரு பாயிண்ட் கூட விடாம கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த ஆங்கில சொல் தமிழ் சொல்லுக்கு தனியா ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி, சரியா? அதே மாதிரி இலக்கணத்துக்கு ஷார்ட்கட்ஸும் ரெடி ஆயிட்டு இருக்கு. அண்ட் நீங்க கேட்ட மாதிரி ஜிகே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பப்ளிஷ் ஆயிரும். ஈவினிங் ஜிகே பப்ளிஷ் ஆகும் 4 o'clock, மார்னிங் வந்து ஜிடி, சரியா? பொது தமிழ் காலை 4 மணிக்கும் மாலை 4 மணிக்கு பொது அறிவும் டாபிக் பேஸா பப்ளிஷ் ஆகும். உங்களுக்கு ஷெட்யூல் ரெடி ஆனோடனே நம்மளே வீடியோல சொல்லுவோம், வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, சரியா? தன்னை அறிதல், நீங்க கமெண்ட் செக்ஷன்ல என்ன கேட்டாலும் அதுக்கேத்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க இருக்கோம். எங்களுக்கு தேவை நாம எல்லாருமே பாஸ் பண்ணி அரசு வேலைக்கு போகணும், சரியா? அடுத்து பார்ப்போம், கூடு கட்ட தெரியாத பறவை குயில் எழுதிக்கோங்க, இல்ல தெரிஞ்சுக்கோங்க. பிருந்தா எழுதிய நூல்கள், பிருந்தா எழுதிய நூல்கள் என்ன? மலை பற்றிய பகிதல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கவிதை. இன்னொருத்தர் சொல்றேன், எழுதிக்கோங்க. பிருந்தா எழுதிய நூல்கள், மலை பற்றிய பகிதல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கவிதை. அடுத்து பாருங்க, அன்றைக்கு தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது. அதாவது இந்த குயிலுக்கு வந்து கூடு கட்ட தெரியாது, சரியா? அதை வந்து இந்த பாடல்ல வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, சே பிருந்தா அப்படிங்கிறவங்க, சரியா? அதைத்தான் வந்து இவங்க இந்த பாடல சொல்லிருக்காங்க. தெரியாது, அது தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு கொத்தி விட்டுரும். நம்ம குஞ்சு இல்லைன்னு தெரிஞ்சுன்னா கொத்தி விட்டுரும், நம்மளுக்கே தெரியும்ல. அது கண்ணியமிகு தலைவர், கண்ணியமிகு தலைவர் முகமது இஸ்மாயில், அவர் தான் சொல்றாங்க. முகமது இஸ்மாயிலோட இயற்பெயர் என்ன? கண்ணியமிகு காகித மில்லத், சரியா? இதுதான் இவருடைய இயற்பெயர். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எப்ப போர் நடந்துச்சு? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் 1962. புத்தகத்துல கொடுத்துருக்க முக்கியமானது, புக் பேக் புக்குள்ள உள்ளதை அமுட்டி கவர் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க. ஸோ நாங்க 7 பேர் சேர்ந்து நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கவனமா எழுதி இந்த வாட்டி பாஸ் அடிக்கிறீங்க. அண்ட் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எல்லாரும் மார்க்லாம் சொல்றீங்க. உங்க ரிஜிஸ்டர் நம்பர் கூட நீங்க வந்து கொடுத்தா கூட நாங்க பார்த்து கூட உங்களுக்கு சொல்லிடணும். அதனால நீங்க வந்து ஜெயிச்சு காட்டணும். அவ்வளவு தைரியம் வந்து நம்மளுக்கு வந்துடும், படிச்சாலே தான் அந்த கட்ஸ் வரும், சரியா? கப்பு முக்கியம். காகித மில்லத் அரபு மொழி சொல்லோட பொருள் என்ன? சமுதாய வழிகாட்டி. காகித மில்லத் அரபு மொழி சொல்லோட பொருள் என்ன? சமுதாய வழிகாட்டி. காகித மில்லத் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றியிருக்காரு? அதாவது சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு காகித மில்லத். எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் எழுதிக்கோங்க? 1946 1952 வரை. அடுத்து பாருங்க, நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டியிருக்காரு யாருன்னா, பெரியார். தமிழக அரசியல் வானத்துல காரூருல நீக்கி ஒளி கதிர சுடர்விட்டு எரிஞ்சாரு. இத வந்து அவரு அறிஞர் அண்ணா வந்து காகித மில்லத்தை பாராட்டியிருக்காரு. இத நீங்க எழுதிக்கோங்க, நான் சொல்றேன். தமிழக அரசியல் வானில் காரூருளே அகற்ற வந்த ஒளிக்கதிர் ஆக காகித மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அறிஞர் அண்ணா. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து காகித மில்லத் வந்து எந்த கல்லூரியில படிச்சாரு? எந்த கல்லூரியில படிச்சாரு? அதான் இப்படி 2 questions கொடுத்துருக்காங்க. எந்த கல்லூரியில படிச்சிருக்காரு? திருச்சி தூய வளனார் கல்லூரி, திருச்சியில் உள்ள தூய வளனார் கல்லூரி. அதே மாதிரி எந்த கல்லூரியை வந்து தொடங்கினாரு? எத்தனை கல்லூரி? திருச்சியில உள்ள ஜமால் முகமது கல்லூரியும் கேரளாவில் உள்ள பருக்கல் கல்லூரியும் தொடங்க காரணமாக இவர் இருந்தார், காரணமா இருந்திருக்கார், சரியா? அடுத்து பாருங்க, கல்வி மிகுதி மிகுந்திடல், கல்வி மிகுந்திடல் கலிந்திடும் கடமை அப்படிங்கிறது முதுமொழியில குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அடி எதுல வந்திருக்கு? முதுமொழி. எழுதிக்கோங்க, கல்வி மிகுந்திடல் கலிந்திடும் கடமை, முதுமொழி. அடுத்து பாருங்க, ஒத்துழையாமை இயக்கம்,
வேர்கள் நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மர கப்பல் மீசைக்கார பூனை இந்த இது நம்ம நல்லா இருக்குல்ல மீசைக்கார பூனை பிரயாணம் இது எல்லாமே பாவண்ணன் எழுதிய நூல்கள் ஓகேயா அடுத்து பாருங்க பயணத்தோட சிறுகதையை வந்து எழுதுனது பாவண்ணன் இது வந்து எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கு அப்படின்னா பிரயாணம் அப்படிங்கிற நூல்ல இடம் பெற்றிருக்கு பாவண்ணன் வந்து எந்த மொழியில உள்ள நூலை வந்து அதிகமா தமிழ் மொழி பெயர்த்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கன்னடம் சரியா அடுத்து ஆகுபெயர் அவ்வளவுதாங்க இதோட முடிய போதுங்க ஆகுபெயர் ஒரு வேலையை வந்து நம்ம வந்து செய்து முடிக்கிறதுக்கு ஒரு கை குறையுது அப்படின்னா சினை ஆகுபெயர் இதை கவனிங்க நல்லா கவனிங்க சினை ஆகுபெயர்னா ஒரு கை குறையுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா சோ அந்த இடத்துல வந்து அது என்ன ஆகுபெயரா மாறுதுன்னா சினை ஆகுபெயர் தொழில் ஆகுபெயருக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம் பொங்கல் உண்டான் இது வேற தொழில்களும் நீங்க இங்க போட்டுக்கலாம் தொழில்னா உங்களுக்கு தெரியும் ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு நான் இப்போதைக்கு புக்ல உள்ளதை கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பண்பு ஆகுபெயர் இனிப்பு தின்றா பண்பு ஆகுபெயர்ங்கிறது இனிப்பு தின்றா அந்த பண்பை குறிக்குது சினை ஆகுபெயர் தலைக்கு ஒரு பழங்குடு தலைக்கு ஒரு பழங்குடு சினையை குறிக்கிறது அடுத்து பாருங்க பொருள் ஆகுபெயர் மல்லிகை சூடினால் மல்லிகை சூடினால் பொருள் ஆகுபெயர் அடுத்து இடவாகுபெயர் பாருங்க கபடி போட்டியில தமிழ்நாடு வெற்றி பெற்றது அப்ப இது இடவாகுபெயர் அடுத்து காலவாகுபெயர்னா சித்திரை மாதம் வந்தது இது காலவாகுபெயர் இரட்டை கிளவி அப்படிங்கிறது கலகல கலகல ஒரே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்குமே கலகல அதுக்கப்புறம் அடுக்கு தொடர் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு இல்லை இல்லை தமிழ் இலக்கணத்துக்கு பக்கா ஷார்ட்கட்ஸ் ரெடி ஆகுது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க ஷார்ட்கட் வெளியிடுற அன்னைக்கு டைம் டேபிள் வெளியிட்டுருவோம் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா ஓகே தினமும் காலை 4 மணிக்கு பொது தமிழ் உங்களுக்கு நடைபெறும் அடுத்த வாரத்துல உங்களுக்கு ஷெட்யூல் ரெடி ஆனோடனே நாங்களே சொல்லுவோம் பொது அறிவு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல நம்மளுடைய ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டது இணங்க பொது அறிவு நம்ம ரெடி பண்ண போறோம் ஸோ ரெடி பண்ணி நம்ம வந்து அடுத்த வாரத்துல இருந்து வெளியிடலான்னு ஒரு ஷெட்யூல் போடுவோம் அது நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுவேன் வீடியோலயே சொல்லிடுவேன் ஸோ நீங்க வீடியோவை விடாம பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க அப்பதான் எல்லா வீடியோகளும் வரும் அதே மாதிரி டெலகிராம்லயே ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டுல மூலமா தான் உங்களால எங்கிட்ட பேச முடியும்